நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன மக்களை இஸ்ரேல் பயங்கரவாத அரசு தொடர்ந்து இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறது. ஆயுதங்களையும் வழங்கி அனைத்து ஆலோசனையும் வழங்கி நிற்கிறது அமெரிக்க ஏகாதிபத்தியமும் பல்வேறு ஐரோப்பிய ஏகாதிபத்திய அரசுகளும். அதுவும் இஸ்ரேல் பிரச்சனை என்று பார்க்க முடியாது. ஒரு அதனுடைய வரலாற்றுக்குள்ள நமக்கு நேரம் இல்லைனா ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல முடியும். இன்றைக்கு பாலஸ்தீனம் என்ற நாட்டை இஸ்ரேல் களவாடியுள்ளது. களவாடப்பட்ட நாடு, பாலஸ்தீன மக்களுடைய நாடு. மகாத்மா காந்தி கேட்டாங்க 1930களில், அவர் என்ன சொன்னாரு, ரொம்ப எளிமையா சொன்னாரு, எளிமையான சொந்த திறமை உள்ளவர்கள். அதாவது எப்படி இங்கிலாந்து இங்கிலீஷ்காரனுக்கு சொந்தமோ அது மாதிரி பாலஸ்தீனம் பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தம். இல்லைங்க யூதர் வந்தாங்க, இல்லைங்க மதம் வந்துச்சு. அப்ப அவன் ஊர்ல இருந்து இன்னொரு எனக்கு ஒரு நாடு பண்ணிவிடு எங்க மதத்துக்கு கேட்க முடியாது, சரியல்ல. ஆனா உண்மையிலேயே மேலை நாட்டு வல்லரசுகள், குறிப்பா அமெரிக்க வல்லரசு, தன்னுடைய மேற்காசிய ஸ்ட்ராட்டஜியினுடைய பகுதியாக இஸ்ரேலை ஒரு முக்கியமான துருப்பாக பயன்படுத்துகிறது. அதுக்கு பதிலாக இஸ்ரேல் கேட்கிற எல்லாத்தையும் அது செய்து கொடுக்கிறது. ஒரு அப்பட்டமான படுகொலை, இனப்படுகொலை பல மாதங்களாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில நேரங்களில் நமக்கு தோணுது, எப்படி இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கை தேவைகளை இயல்பா செய்ய முடியுது, மனசுக்குள்ளே அதை அரிச்சுக்கிட்டே இருக்கு நம்மள. ஆக இன்றைக்கு இந்த மேடையில், இந்த அரங்கில் நாம் அனைவரும் குடியிருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு பரந்த விரிந்த அமைப்பு, தொழிற்சங்கங்கள், மாணவர் இயக்கங்கள், வாலிபர் இயக்கங்கள், மாதிரி இயக்கங்கள், பல்வேறு பண்பாட்டு இயக்கங்கள், இப்படி எல்லோருமாக விவசாய இயக்கங்கள், இப்படி ஒரு ஒட்டுமொத்தமான சமூகமே திரண்டு வரக்கூடிய தருணத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த பயணத்தில் இன்றைய ஆர்ப்பாட்டம் ஒரு முக்கியமான மைல்கல். இந்த குரல்கள் சென்னையில் மட்டுமல்ல, நாடு முழுவதும் ஒலிக்கும். நான் வந்து ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க வல்லரசனுடைய ஒரு பகுதியை கேட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு அரசியலே தெரியாது, எழுதுகளின் தோக்கத்தை நான் டாக்டரை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வியட்நாம் மக்களுடைய போராட்டத்தை முன்வைத்து அமெரிக்க மாணவர்கள் மிகப்பெரிய கிளர்ச்சியை கல்லூரி வளாகங்களை பல்கலைக்கழகங்களை செஞ்சாங்க. அப்பதான் நமக்கு உரைக்கிடு, ஓஹோ அமெரிக்காக்காரன் வந்து ஏன் வியட்நாமில் குண்டு போடுறான், வியட்நாம் அமெரிக்க மேல குண்டு போடலையே. இந்த சாதாரண விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஐஐடி படித்தாலும் நமக்கு புரியல, அந்த மக்கள் போராடும் போது நமக்கு புரியல. இன்னைக்கு உலகம் முழுவதும் எழுச்சி மிக்க போராட்டத்தை மக்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க நினைக்கலாம், ஓஹோ அமெரிக்கா பெரிய பல்லரசாச்சே எப்படி இருக்க முடியும். ஆனா மக்கள் சக்திக்கு முன்னாடி எந்த வல்லரசும் நிற்க முடியாது, பாலசீனத்துடைய விடுதலைக்கான இயக்கம் வென்றே தீரும் என்ற உறுதியோடு நாம் இந்த கூட்டத்தை கூட்டி வைக்கிறோம். இல்லை அடுத்து பல நண்பர்கள் பேச இருக்கிறாங்க, அதெல்லாம் இது போதும் அறிமுகத்துக்கு. வந்து இது ஒரு போராட்ட கூட்டம், எழுச்சி கூட்டம், நம் பாலசீன மக்களோடு நம்முடைய ஒருமைப்பாட்டை தெரிவிக்கின்ற கூட்டம் என்ற முறையில உங்கள் அனைவரையும் அந்த ஒருமைப்பாட்டு போராட்டத்திற்கு தொடர்ந்து தொழில் இருக்குமாறு பங்கேற்குமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் மேடம்.